ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனை பார்த்து ஒரு பெரியவர் நீ தினமும் பெருமாளை சேவித்துக்கொள் திருமண் நாமத்தை போட்டுக்கொண்டு பெருமாளை சேவித்தால் மிகவும் நல்லது என்று சொன்னார் அதற்கு நானோ விவசாயம் செய்கிறேன் எனக்கு நேரம் கிடைப்பதில்லை என்னை போய் நீங்கள் திருமணிட்டுக் கொள்ள வேண்டும் நாமத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் பெருமாளை சேவிக்கணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்னால் செய்ய இயலாது என்று சொல்லார் அப்படி என்றால் யாராவது திருமண் நாமம் போட்டு இருந்தால் அவர்களை பார்த்துவிட்டாவது உங்களுடைய கடமையை மேற்கொண்டு செய் என்று சொல்லுவார் அப்பொழுது அவன் யோசித்தான் தன் வீட்டுக்கு எதிரே வீடு வந்து ஒரு பாகவதர் வீடு அவர் எப்பொழுதும் திருமண் நாமமிட்டு கொண்டு அவருடைய காரியங்களை செய்வார் சரி இவ்வாறாக சிறிது காலம் காலை எழுந்தவுடன் அவரை பார்ப்பது அவர் திருமணிட்டுக் கொண்டு பார்ப்பது அதற்கப்புறம் தன்னுடைய விவசாய வேலைகள் எல்லாம் செய்வது என்று அந்த விவசாயி வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் காலையில் எழுந்ததும் நாம் பாகவதரை திருமணை தரிசனம் செய்துவிட்டு நாம் வேலையை தொடங்கலாம் என்று பார்த்தபொழுது அவரை காணவில்லை அப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று அவர் வீட்டிற்கு போய் விசாரித்தான் அப்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு புதியதாக அருகில் உள்ள நிலத்தில் அருகில் அவளு சொந்த நிலத்துக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்கியுள்ளார் அதில் கிணறு எடுத்து கொண்டிருக்கிறார் அதன் வேலையாக அவர் சென்று உள்ளார் என்று சொல்லிவிட்டார் சரி நாம் திருமண பார்க்க வேண்டும் திருமண பார்க்க வேண்டும் என்று சொல்லவுமே நாம் உடனடியாக அவர் வயல்வெளிக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு வரலாம் என்று இவர் விவசாயி செல்லுகிறார் அப்பொழுது அந்த இடத்தில் விவசாயி செல்லும்பொழுது பாகவதர் மண் எவ்வாறு இருக்கிறது பாறை எல்லாம் இருக்கிறதா என்று ம அவர்கள் வேலை செய்வதற்கு எடுப்பவர்கள் வேலை செய்வதற்குள் நாம் பார்த்து விடலாம் என்று இவர் வேகமாக கடப்பாறையை மண்ணில் அடிக்கிறார் அப்பொழுது டங் என்று சவுண்ட் கேட்கிறது அந்த சப்தம் கேட்டதும் மண் மண்ணை எடுத்து தோண்டி எடுக்கிறார் அப்பொழுது உள்ளே புதையல் காணப்படுகிறது யாரும் பார்க்காத போது இந்த புதையல் எடுத்து நாம் சென்று கொள்ளலாம் என்று அந்த பாகவதர் அந்த புதையலை மேல் எடுத்து மேல் நோக்கி எடுத்து வெளியில் வரும் பொழுது இந்த விவசாயி பார்க்கிறார் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கேவலையை செய்வதாக அவர் சென்றுவிட்டார் பாவதற்கோ நாம் எடுத்து தான் இவர் பார்த்து விட்டார் இவன் ஊர் புறாக சொல்லி இந்த புதையலை நமக்கு இல்லாமல் கிடைத்ததை கிடைக்காமல் செய்து விடுவானோ என்று வேக வேகமாக அந்த விவசாயி வீட்டிற்கு வந்தான் விவசாயி சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார் நான் தான் பார்த்து விட்டேன் அதால் தான் என்று கடமை செய்ய நீங்கள் என்ன பார்த்தீர்களோ எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு இந்த புதையலில் பாதி பங்கு தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆனால் அவர் பார்த்தது விவசாயியை பார்த்தது நாமமிட்டு கொண்டுள்ள அந்த பாகவதரை பார்க்க நாமன் திருமுகத்தை தான் பார்த்தார் இப்படியாக தினமும் செய்து கொள்வது என்ன கிடைந்தது நாமத்தை போட்டுக்கொண்டாலே எவ்வளோ புண்ணியம் நாமத்தை பார்த்தால் எவ்வளோ புண்ணியம் பார்த்ததற்கே புதையலுடைய பாதிப்பொங்கு கிடைத்தது இன்னும் போட்டுக்கொண்டு பெருமாளை சேவித்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்